தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். உலகளவில் இதய நோயால் பாதிக்கப்பட்ட மக்களில் 40% நோயாளிகள் இந்தியாவில் இருப்பதாக மருத்துவ குழு ஒன்று அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி நிறுவனமானது நோவார்டிஸ் எனும் மருந்து நிறுவனத்துடன் இணைந்து பீட் ஹார்ட் ஃபெயிலியர் என்ற நிகழ்ச்சியை பல நகரங்களில் நடத்தி வருகின்றது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் கல்வியாளர்கள் குழு விவாதக் கூட்டத்தில் பங்கேற்றது. அப்போது இந்தியாவில் இதயம் சார்ந்த நோயால் சுமார் 2,60,00,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதன் மூலம் உலகளவில் இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக உள்ள நாடு இந்தியா என்று தெரிய வந்துள்ளது. அதிகரித்து வரும் இந்த நோயை தடுக்க மக்களிடம் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவில்லை எனவும், நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற நோய் பாதிப்புகளால் இதய செயலிழப்பு அதிகமாக ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியில் இந்த நோய் பாதிப்பை கட்டுப்படுத்த இதய நோயாளிகளை முறையாக கணக்கெடுத்து மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அதற்கென சிறப்பு பிரிவுகளை அமைப்பதே தீர்வு என கூறப்பட்டுள்ளது. மாரடைப்பால் இறந்து போகக்கூடியவர்களின் எண்ணிக்கையானது அதிகரித்து கொண்டே செல்வதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்காக நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அதாவது சரியான உணவுகளையும் ஆரோக்கியமான உணவுகளையும் மேலும் உடற்பயிற்சிகளும் சரியாக செய்து வந்தாலே இதுபோன்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.